வணக்கம் இந்திய நேரப்படி இரவு எட்டு முப்பது மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் இங்கிலாந்து மன்னராக முடிசூடினார் மூன்றாம் சார்லஸ் இந்தியா சார்பில் துணை ஜனாதிபதி பங்கேற்பு இரண்டு நாளில் புயல் வர வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சாதி மதத்தால் மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு திராவிட மாடல் புரியாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு வரி விலக்கு மத்திய பிரதேச முதல் மந்திரி சிவராஜ் சிங் சௌகான் அறிவிப்பு இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் பிரிட்டன் மன்னராக மூன்றாம் சார்லஸ் தங்க அங்கி அணிந்து முடிசூட்டிக் கொண்டார் அரியணையில் அமர்ந்த சார்லஸுக்கு மணிமகுடம் சூடப்பட்டதுடன் செங்கோல் வழங்கப்பட்டது ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் ராணி இரண்டாம் எலிசபெத் கடந்த ஆண்டு காலமானார் இதையடுத்து எலிசபெத் மகன் மூன்றாம் சார்லஸ் மன்னராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டார் இதனையடுத்து பிரிட்டன் மன்னராக மூன்றாம் சார்லஸ் இன்று முடிசூடினார் இந்த பாரம்பரிய விழா வெஸ்ட்மின்ஸ்டர் அபே தேவாலயத்தில் நடைபெற்றது இதற்காக தங்க சார்ட் குதிரை வண்டியில் இசை வாத்தியர்கள் முழங்க மரியாதையுடன் சார்லஸ் மற்றும் பமீலா ஆகியோர் பக்கிங்காம் அரண்மனையிலிருந்து அழைத்து வரப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து மன்னருக்கான எட்வர்ட்ஸ் மணிமகுடம் சூடப்பட்டு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு மன்னராக மூன்றாம் சார்லஸ் முடிசூடப்பட்டார் பின்னர் அவரிடம் செங்கோல் ஒப்படைக்கப்பட்டது இந்த விழாவில் துணை ஜனாதிபதி ஜப்தீப் தங்கர் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் இளவரசர் வில்லியம்ஸ் அவரது சகோதரர் ஹாரி உள்ளிட்ட அரச குடும்பத்தினரும் விழாவில் பங்கேற்றனர் விழாவை முன்னிட்டு லண்டன் மாநகரம் விழா கோலம் பூண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பதினெட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்தடுத்த நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக புயலாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக இன்று முதல் ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி கள்ளக்குறிச்சி சேலம் பெரம்பலூர் ஈரோடு நாமக்கல் திருச்சி கரூர் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி ஆகிய பதினெட்டு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சாதி மதத்தால் மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு திராவிட மாடல் புரியாது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்று ஈராண்டு நிறைவடைந்ததையொட்டி தமிழ்நாடு அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் சென்னை கலைவாணர் அரங்கில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு ஓய்வூதிய ஆணைகள் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் கீழ் உயர்கல்வி உதவித் தொகைக்கான வங்கி பற்று அட்டைகள் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெற்றவர்களை பாராட்டி கேடயங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்கள் தொழிலாளர்கள் என அனைத்து தரப்பினரையும் கைதூக்கிவிடும் அரசுதான் திமுக அரசு என்றும் சாதி மதத்தால் மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு திராவிட மாடல் என்றால் புரியாது என்று கூறினார் மத்திய பிரதேசத்தில் தி கேரள ஸ்டோரி திரைப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது தி கேரள ஸ்டோரி என்ற திரைப்படத்திற்கு தடை செய்ய வேண்டும் என்று கேரள அரசுக்கு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து இருந்தனர் எனினும் இந்த படம் கடும் எதிர்ப்புக்கு இடையே நேற்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது இந்த படத்திற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இப்படத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அவர் தீவிரமாக எப்படி ஊடுருக்கிறது என்பதை தி கேரள ஸ்டோரி படம் காட்டுகிறது என்றும் இந்த படத்தை தான் தடை செய்ய காங்கிரஸ் கட்சி போராடி வருகிறது என்றும் கூறினார் இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் இப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கூறுகையில் த கேரளா ஸ்டோரி என்பது பயங்கரவாதத்தின் கொடூரமான உண்மையை அம்பலப்படுத்திய திரைப்படம் என்றும் மத்திய பிரதேசத்தில் இப்படத்திற்கு வரி விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார் தேசிய பட்டியல் என ஆணையத்திற்கு தடை உத்தரவு பிறப்பிக்க அதிகாரம் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதேப்பள்ளி கோயில் நில ஆக்கிரமிப்பு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று என்ற ஆணையத்தின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்நிலையில் சாட்சிகளுக்கு சமன் அனுப்பவும் ஆவணங்களை பெறுவது மட்டுமே பட்டியல் என ஆணையத்திற்கு உரிமை உண்டு என நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியுள்ளது சட்ட நடைமுறையை தவறாக பயன்படுத்தியதற்காக ஆணையத்தில் புகார் அளித்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது அதன்படி ஆக்கிரமிப்பாளர் சீனிவாசனுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதற்கும் அஞ்சாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை முன்னெடுத்து திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் செய்து வருகிறார் என நெல்லையில் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் ஈராண்டு சாதனையை முன்னிட்டு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டரங்கில் நடைபெற்றது இதில் தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அறுபத்தி லட்சம் மதிப்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் ஐநூறு பயனாளிகளுக்கு அதற்கான ஆணையை வழங்கினார் மேலும் நெல்லை மாவட்டத்தில் இயற்கை இடர்பாடுகளில் சிக்கி உயிரிழந்த இரண்டு நபர்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக தலா நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பு வழங்கப்பட்டது பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் எதற்கும் அஞ்சாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை முன்னெடுத்து திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் செய்து வருகிறார் என்று கூறினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஞான திரவியம் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

திருச்சி விமான நிலையத்தில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அரசியல் ரீதியிலான கருத்துக்களை சிலர் சொல்ல முயன்றால் அதனை யாரும் தடுக்க முடியாது என்றார் மேலும் சாதாரண மனிதர்களுக்கு கருத்துரிமை இருப்பது போல ஆளுநருக்கும் கருத்துரிமை இருக்கிறது என்றும் ஜனநாயக நாட்டில் கருத்து சொல்வதில் யாரையும் யாரும் தடுக்க முடியாது என்று கூறினார் நம்மளோட பெரிய பிரச்சனை என்னன்னா நமக்கு வேண்டிய கருத்துக்கள் சொல்லப்பட்டால் கருத்துரிமை அது திரைப்படமாக கூட இருக்கட்டும் ஆனால் நமக்கு வேண்டாத கருத்துக்கள் சொன்னால் உடனே அந்த திரைப்படம் தடை செய்யப்பட வேண்டும் இதுதான் கருத்துரிமை ஆக என்னோட என்னோட கருத்தெல்லாம் சொன்னாலும் நான் பாராட்டுவேன் இன்னொரு சமூகத்தை குறை சொன்னா கூட எனக்கு பரவாயில்ல ஆனால் எனக்கு வேண்டிய கருத்துக்களை வேண்டாத கருத்துக்களை சொன்னால் இன்னொரு சமூகத்தை குறை சொன்னா கூட உடனே நான் வந்து அது கருத்துரிமை அதாவது கருத்துரிமை எது அதிலே ஒரு கருத்து ஒற்றுமை இல்லை என்பது தான் இதில் சொல்ல முடியும் கோடை விடுமுறையை முன்னிட்டு மே மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் வண்டலூர் உயிரியல் பூங்கா திறந்து இருக்கும் என பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் மிகப்பெரிய பழமையான உயிரியல் பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்காவாகும் உலகில் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பூங்காவை சுற்றி பார்க்க வருகை தருகின்றனர் தற்போது பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை விடப்பட்டுள்ளதால் உயிரியல் பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பூங்காவிற்கு வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மே மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் பூங்கா திறந்து இருக்கும் என பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவனைநல்லூர் அருகே இரு சக்கர வாகனத்தை கொள்ளையடித்த இரண்டு வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருவனைநல்லூர் அருகே சின்ன செவலை பேருந்து நிறுத்தத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த தொட்டி குடிசை கிராமத்தை சேர்ந்த ரகுபதி மற்றும் சஞ்சய் ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்துள்ளனர் இதனையடுத்து அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் கொள்ளையடித்து வந்தது தெரிய வந்தது பின்னர் போலீசார் இரண்டு வாலிபர்களையும் கைது செய்ததோடு அவர்களிடமிருந்து இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் குடியாத்தத்தில் புரட்சி தாய் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நீர்மூர் பந்தல் திறந்து வைக்கப்பட்டது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் புரட்சி தாய் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மாநில தலைவர் சேரசோழ பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் குளிர்பானங்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் வெங்கடேசன் மாவட்ட தலைவர் இளங்கோ மற்றும் அக்கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் குடியிருப்பு பகுதியில் திமுகவினர் மதுபான கடை திறக்க முயற்சி செய்ததை நிறுத்த வேண்டும் என இரண்டாம் வகுப்பு மாணவி மாவட்ட ஆட்சியருக்கு வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலத்தில் திருச்சி ராமேஸ்வரம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் குடியிருப்பு பகுதியில் மதுபான கடை திறக்க திமுகவினர் முயற்சி செய்து கம்பிகளை நட்டு வைத்துள்ளனர் இதற்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இரண்டாம் வகுப்பு மாணவி மாவட்ட ஆட்சியருக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் விடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது மேலும் அப்பகுதியில் மதுபான கடை திறப்பதை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முதலமைச்சர் நான் நார்ஸ்மங்கலத்தில் இருக்கேன் நான் இரண்டாம் வகுப்பு படிப்பிறேன் நான் வந்து இந்த வழியாக தான் நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் என்னோட நிறையா பிள்ளைங்க வருவாங்க இந்த அதே இடத்துல தான் பிராந்தி கடையும் ஏசி பாரும் வரப்போகுது நீங்கள் உட நான் என்னோட படிப்பும் எதிர்காலமும் வீணாக போயிடும் அதனால் நீங்கள் உடனடியாக ஆக்ஷன் எடுங்க நன்றி ஐயா இப்போ இந்த இடத்துல வந்து பார் வச்சாங்கன்னா நாங்கள் பிள்ளைங்களை எப்படி ஸ்கூலுக்குலாம் அனுப்ப முடியும் ஸ்கூலுக்கு அனுப்ப வந்து நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதா இல்லை அவங்கள வந்து குடிக்கிறதுக்கு அனுப்புகிறதா பிள்ளைகளோட வாழ்க்கை தரமே மாறி போயிடும் சார் கேள்விக்குறியாக நிற்கிது இதை வந்து மாவட்ட தலைவர் நீங்கள் தலையிட்டு தசை இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நிப்பாட்டணும் சார் அதுக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் காடையாம்பட்டி அருகே ஏடிஎம் கொள்ளையில் ஈடுபட்ட இரண்டு வட மாநிலத்தவர்களை பொதுமக்கள் லாபகரமாக செயல்பட்டு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே ஜோடுகுளி என்ற பகுதியில் யூனியன் பேங்க் ஏடிஎம் மற்றும் இந்தியா ஒன் ஏடிஎம் என்ற இரண்டு ஏடிஎம் மையங்கள் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியா ஒன் ஏடிஎம்மில் உள்ள பணத்தை கொள்ளையடிப்பதற்காக மூன்று பேர் கொண்ட கும்பல் ஏடிஎம் மையத்திற்கு வந்துள்ளனர் இரண்டு நபர் கேஸ் சிலிண்டரை வைத்து வெல்டிங் இயந்திரம் மூலம் கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர் அப்பொழுது அக்கம் பக்கத்தினுக்கு சத்தம் கேட்டு உடனடியாக வந்து பொழுது வெளியே இருந்த ஒரு நபர் இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றார் இதையடுத்து இரண்டு கொள்ளையர்களை ஏடிஎம் மையத்திற்குள் அடைத்து வைத்து ரோந்து போலீசாரிடம் தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த போலீசாரிடம் பிடிபட்ட இரண்டு வட மாநிலத்தவர்களை பொதுமக்கள் ஒப்படைத்தனர் மிகவும் சாமர்த்தியமாக பொதுமக்கள் திருடர்களை பிடித்து கொடுத்ததால் ஏடிஎம் பணம் காப்பாற்றப்பட்டது குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு தனியார் நிறுவனங்கள் சார்பில் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டையில் சோலை ஷிப்பிங் சர்வீஸ் மற்றும் அன்னை அரவணைப்பு கல்வி அறக்கட்டளை சார்பில் குரோம்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையொட்டி சோலை ஷிப்பிங் சர்வீஸ் நிர்வாக இயக்குனர் மணி மற்றும் அன்னை அரவணைப்பு கல்வி அறக்கட்டளை நிறுவனர் தேவி மணி ஆகியோர் இணைந்து நான்கு பீரோக்கள் மற்றும் இருபது நாற்காலிகளை மருத்துவமனைக்கு வழங்கினர் பின்னர் அவர்களுக்கு மருத்துவமனை நிர்வாகத்தினர் நன்றி தெரிவித்துக் கொண்டனர் விருத்தாசலத்தில் மாணவர்களுக்கு கல்வி திறனை வளர்ப்பது குறித்து பயிற்சி முகாம் நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட கல்வித்துறை சார்பில் உயர்கல்வி வழிகாட்டுதலின் ஆலோசனைக்குழு உறுப்பினர்களுக்கான மாவட்ட அளவிலான பயிற்சி முகாம் நடைபெற்றது மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டி தலைமை பெற்ற இந்த முகாமில் உயர்கல்வி மற்றும் சிபிஎஸ்இ கல்வி குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதில் மாவட்ட ஆட்சியர் லூர்துசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு கல்வித்திறனை எப்படி வளர்ப்பது குறித்து ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு பயிற்சி அளித்தார் இந்த முகாமில் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரி முதல்வர் ராஜவேல் உதவி திட்ட அலுவலர் ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி சுந்தரேசன் மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்கநிலை ஜெயச்சந்திரன் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருவாடானை அருகே வனத்துறையினர் அலட்சியத்தால் புள்ளிமான் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கோயேரி கோட்டை கிராமத்தில் புள்ளிமான் ஒன்று சுற்றி கொண்டிருந்தபோது நாய்கள் துரத்தி கடித்துள்ளது அதை கண்ட பகுதி மக்கள் நாய்களிடமிருந்து புள்ளிமானை மீட்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆனால் வழக்கம் போல் வனத்துறை அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது பல மணி நேரம் ஆகியும் சம்பவ இடத்திற்கு வனத்துறை அதிகாரிகள் வராததால் காயங்களுடன் ஆபத்தான நிலையில் இருந்த புள்ளிமான் பரிதாபமாக உயிரிழந்தது வேட்டை தடுப்பு காவலர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்து வராமல் அலட்சியமாக இருந்ததே புள்ளிமான் இறப்புக்கு காரணம் என்றும் வனத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு அரசுக்கும் கோரிக்கை வைத்துள்ளனர் திருவினைநல்லூரில் குளிர்காற்றுடன் கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்திருந்தது இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திருவெனநல்லூர் அரசு ஏனாதிமங்கலம் பெரிய செவலை எடையார் சித்தலிங்க மடம் உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக கனமழை பெய்தது இதனால் ஏரி குளங்கள் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் நிரம்பி காணப்படுகிறது மேலும் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் செய்யாறு அருகே மின்னல் தாக்கி நகராட்சி குப்பை கிடங்கில் தீ விபத்து ஏற்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த திருவத்திபுரம் நகராட்சிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரித்து நகராட்சி குப்பை கிடங்கில் சேகரிக்கப்படுகின்றன இந்நிலையில் இரவு நேரத்தில் மின்னல் தாக்கி கதிர்வீச்சு குப்பை கிடங்கில் பட்டதாக கூறப்படுகிறது பின்னர் கதிர்வீச்சு பட்டதில் குப்பைகள் மற்றும் கழிவுப் பொருட்கள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது இதை கண்ட நகராட்சி நிர்வாகத்தினர் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் வெகு நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இதில் நகராட்சிக்கு சொந்தமான வாகனங்கள் பேட்டரி வண்டிகள் உள்ளிட்ட பொருட்கள் சேதமடைந்தன பெரம்பலூரில் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு தீயணைப்பு குறித்து விழிப்புணர்வு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கு துறை சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மாவட்ட உதவி துறை அலுவலர் வீரபாகு தலைமையில் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொது இடங்களில் அல்லது பணி செய்யும் இடங்களில் ஏற்படும் தீ விபத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என்பது குறித்து தீயணைப்பு வீரர்கள் சுங்கசாவடி ஊழியர்களுக்கு தத்ரூபமாக செய்து காண்பித்தனர் இதில் துறை உதவி நிலைய அலுவலர் செந்தில்குமார் தீயணைப்பு வீரர்கள் உள்பட சுங்கசாவடி ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்தியா விமானத்தில் பயணித்த பெண் பயணியை தேல் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டாடா குழுமத்திற்கு சொந்தமான ஏர் இந்தியா விமானத்தில் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பயணித்த பெண் பயணியை தேல் கடித்துள்ளது தேல் கடித்த பயணிக்கு விமானம் தரையிறங்கியதும் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே விதிகள் பின்பற்றி விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டது இச்சம்பவத்தை தொடர்ந்து விமானத்தில் ஏதேனும் பூச்சிகள் தொல்லை உள்ளதா என சரிபார்த்து ஆலோசனை வழங்குமாறு தேவைப்பட்டால் பூச்சிகளை அழிக்கும் வகையிலான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பணியாளர்களை ஏர் இந்தியா நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பகுதியளவு மக்களை வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன போர் உக்கிரமாகி வரும் நிலையில் தெற்கு உக்ரைனில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் பகுதியளவு மக்களை வெளியேற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன உக்ரைன் தரப்பு ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள சொந்த நகரங்கள் மீதே தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் ஜாபோர்ஜியா அணுமின் நிலையம் அமைந்துள்ள பகுதி உட்பட பதினெட்டு இடங்களில் இருந்து குழந்தைகள் வயதானவர்கள் நோயாளிகள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் ஆகியோர் முதற்கட்டமாக வெளியேற்றப்பட்டு வருகின்றனர் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் இங்கிலாந்து மன்னராக முடிசூடினார் மூன்றாம் சார்லஸ் இந்தியா சார்பில் துணை ஜனாதிபதி பங்கேற்பு இரண்டு நாளில் புயல் வர வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் சாதி மதத்தால் மக்களை பிரிக்க நினைப்பவர்களுக்கு திராவிட மாடல் புரியாது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு தி கேரளா ஸ்டோரி படத்திற்கு வரி விலக்கு மத்திய பிரதேச முதல் மந்திரி சிவராஜ் சிங் சௌகான் அறிவிப்பு இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்